அனுப்பினோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா முடித்திருத்தம் நபரும் ஆறாவது சகோதரான கபக்கன் கதை. கபக்கன்றவங்களோட ஸ்டோரி தான் இது. அஞ்சாவது சகோதரனோட தடையை முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா முடித்திருக்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சிக்ஸ்த் பிரதர் அவரோட கதையை சொல்கிறேன்னு சொன்னாங்க. கதையை வந்து முடிக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறேன், முடித்திருத்தரும் ஹேர் கட் பண்ணுறவர் கிளம்பிடுறாரு. என்னோட ஆறாவது சகோதரன் பேர் வந்து கபக்கு. அவர் வந்து ஒரு முயலை போல் நடந்து கொண்டிருந்தார். அவரோட உதடுகள் வந்து முயலோட உதடுகள் போல் இருந்தனர். என் தந்தை அவரோட ஃபாதர் டெத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கபாக் பிரிவினையில் வந்து பார்த்திங்கன்னா தங்க பங்கை பெற்றார். அதனால் வந்து அவர் வர்த்தகம் செய்து அதாவது பிஸ்னஸ் பண்ணி லாபம் என்ன, அதனால் வந்து துரதிருஷ்ட காரணமாக சிறிது நேரத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு பிச்சைக்காரனாக ஆகிட்டார். பிச்சைக்காரன் ஆன பிறகு அவரோட மனம் அமைந்து வந்து பணக்காரர்களிடம் செல்ல தொடங்கினார். அங்கே வந்து வேலைக்காரர்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அவங்க பக்கத்தில் இருப்பாங்க. வேலைக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரை தங்கள் எஜமானரிடம் அறிமுகப்படுத்தி உதவியற்ற ஏழை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போவாங்க அந்த பெக்கரை. ஸோ ஒரு காலத்தில் ஒரு நகரத்துலேருந்து இன்னொரு நகரத்திற்கு நடந்து செல்லும்போது அவரோட பிரதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் பாக்தாத்தில் வந்து ஒரு பெரிய கட்டடத்தின் கிட்டே வந்து நினைக்கிறாரு. அவர் சொன்னீங்கன்னா வேலை செய்யும் ஊழியர்டும் அந்த சகோதரர் அவரோட பிரதர் கேட்குறாரு, இது வந்து யாரோட கட்டிடம் எந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தா வெளிநாட்டில் போகிறது இருக்கீங்க வேலைக்காரன் சொல்கிறாரு. மாஸ்டர் வந்து பாம்கி அவர் வந்து சிறந்த நபர். அவர் வந்து அவர்கிட்ட யார் போகிறாங்களோ அவங்க அதிர்ஷ்ட சில வேலைக்காரோட வார்த்தைகளை வந்து இது பண்ணி கேட்டுட்டு கபக்க வந்து கண்கள் வந்து இது பண்ணி மேலும் வந்து எஜமானன் வந்து எனக்கு கூப்பிட்டு போறியான்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரர்கிட்ட கேட்குறாரு. வேலைக்காரன் வந்து கபக்க வந்து அந்த பில்டிங்குள்ளே கூட்டின்னு போகிறாரு. உள்ளே சேர்ந்தோன்னா கட்டிடத்தை அழகை பார்த்து அவரோட பிரதர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேர் கட் பண்ணுறவரோட பிரதர் வந்து கண்கள் வந்து திறந்தினார். வலிய மாடுகள், பட்டு திரைச்செடிகள் மற்றும் பல அழகிய காட்சிகள் கண்டார் அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இருவரும் பார்த்திங்கன்னா ஒரு வராண்டாவை வந்து அடைந்தார்கள். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து என் சகோதரர் ஒரு முதியவர் தங்கப்பிடத்தில் அமைந்திருப்பதை கண்டார். அந்த பார்மாக்கி அப்படின்றது வந்து அந்த ஹேர் கட் பண்ணுறவரோட பிரதர் வந்து சொல்கிறாரு. என்னோட சகோதரர் வந்து பாம்கிக்கு வந்து வணக்கம் சொன்னார். வணக்கம் சொல்கிறதை பார்த்தா பாம்கி வந்து அண்ணி எங்கே எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா பிரச்சனையாக அவரை வந்து அவரோட பிரதர் சொல்கிறாரு, நான் வந்து ரொம்ப ஏழைங்க, எங்களை போல் ஒரு நல்லவரிடம் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு. பார்மாக்கி வந்து பாக்தாத்தில் ஏழை நபர் இருப்பதாக எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை வெறுங்கையோடு போக விட மாட்டேன்றும் பாம்கி சொல்கிறார். அந்த பெரிய பணக்காரர், உங்கள் வாழ்நாள் போதும் நீங்கள் நிலையில் வைத்திருக்கும் ஒரு பரிசை நான் தருகிறேன். அது கபக் சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா நான் நீண்ட காலமாக எதையும் சாப்பிடவில்லை, தயவுசெய்து எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. பாம்கி வந்து நான் இப்போது வேலைக்காரர்கள் அழைத்து உங்களுக்கு உணவு எடுத்து வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இங்கே வந்து என்னோட இரவு வந்து உணவு இங்கேருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார். பார்மாக்கி வந்து வேலைக்காரங்களை அழைத்து நிறுத்து இங்கே வந்து யாரும் வரலாம். பார்மாக்கி வந்து யாரோ வந்து கை கழுவுது போல் நடிக்க ஆரம்பித்தார். ஸோ நீங்களும் கைகள் கழுவுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்மாக்கி வந்து கபக்கை பார்த்து சொல்கிறார். கபக் வந்து எதையும் பார்க்கல. பாம்கியை போலவே வந்து அதோட சகோதரன் வந்து பொய்களால் வந்து கை கழுவணும். ஸோ அதுக்கு பிறகு லோ பஜன் வந்தது பார்மாக்கின்னா. ஸோ ஆனால் கபக் வந்து எதையும் பார்க்கல. ஸோ இதுக்கு பிறகு பாம்கி வந்து ஒழுங்காக உட்காந்து ஒரு கஞ்சியை சாப்பிட்டது போல் கையை வாக்கி எடுத்துக்கொண்டு மெல்லுவது போல் நடித்தேன் ஆக்ட் பண்ணி காமிச்சிட்ருக்கார். அவர் என் கபக் பார்த்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் பார்க்கிறீர்கள் நம்பே, நீங்களும் சாப்பிட வேண்டும் என்றால். உண்மையிலே பசுவிடன் இருந்த கபக் இந்த விருந்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. இதுக்கு பாம்கி என்ன நடந்த தம்பி, நீ ஏன் சாப்பிடணும்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு சீர்மல்கள் மற்றும் கேபாப் வந்து பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சகோதரர் வந்து பாம்கி வந்து அவரும் பொய் சாப்பிடுதல் போல் நடிக்க ஆரம்பித்தார். அவரோட பொய்யான போனை வந்து புகழ்ந்து பேசிக்கல் கபக் வந்து உண்மை கூறும்படிக்கிட்டார். ஏன் சகோதரர், நீங்கள் வந்து எப்போதாவது இவ்வளவு சொல்லியான உணவை சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறார். பார்த்து கோழி இறைச்சியை சாப்பிடுங்கன்னு சொல்லி, ஆம் இந்த ஆடு வறுத்த மாட்டு இறைச்சியை சாப்பிட மறக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பாம்கி வந்து எல்லாவற்றையும் வந்து ஒவ்வொருவரும் சாப்பிட்டு அதான் நடிச்சிட்டே இருக்காங்க. அந்த கையால் உணவு சாப்பிட்ற மாதிரி சரிண்ணா. கபக் வந்து அந்த பொய்யான உணவு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை பற்றி பாராட்ட தொடங்கிறாரு. உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ருசியான உடலை சாப்பிடவே தொடங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என் வயிறு இதையும் வந்து நிரம்பியுள்ளதற்கு பிறகு பாம்பை வந்து பொய்யின் வேலைக்காரங்க எடுத்து அந்த பாத்திரங்கள் அனைத்தையும் இங்கிருந்து எடுத்து சென்று மதுவை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பாமாக்கி வந்து கபக் சொன்னார், தம்பி எடுத்துக்கொள்ளும் இந்த மாதிரி ருசித்து அதன் சுவை என்னவென்று சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கபக் வந்து உரிமையாளர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அருந்தவோ இல்லை என்று கூறின. பார்மாக்கி வந்து மிகவும் உழவாக வலியுறுத்தினார். கபக்கை வந்து பொய்களின் மதுமான குடிக்க செய்தார். அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி நடிக்க சொல்கிறார். இதற்கு பிறகு கபாக் மதுவில் போதை இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். நான் அதை குடித்த பிறகு எனக்கு போதை மேலே அதனால் வந்து பார்மாக்கி வந்து காத்திருந்தாங்க, உங்களுக்கு வலுவான போதை சாராயத்தை தருகிறேன்னு சொல்லிட்டு
குடிக்க சொல்லுங்க சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் இதை குடிங்க, இது வாங்கி நல்லா இருப்பாங்கன்னு சொல்கிறார். பொய்யின் கண்ணாடி கபக் நோக்கி சுட்டி காட்டி அதை குடிக்க சொன்னார். கபக் பொய்யரை குடித்து விட்டு அவன் உண்மையில் போதையில் இருப்பது போல் நடிக்க தொடங்கினான். அவன் இருந்து பார்மை அடிக்க ஆரம்பித்தான். பாமிக்கு உங்களுக்கு பைத்தியம் பேசுகிறது, என்னை கொல்ல உனக்கு தைரியம். பிறகு கபக் சொன்னார், இறைவன் என்னை மன்னித்துவிடு, என் இடத்தில் யாரும் அது இருந்ததில்லை என்று நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். இது அவரது போதையின் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு கபக் வந்து வாயிலிருந்து பார்மாக்கு எதை கேட்டோன்னு அவர் சிரிக்க தொடங்கினார். சிரிக்க ஆரம்பிக்கிறார். நான் உங்களை போன்ற ஒருவரை தேடுகிறேன் என்று சொல்லி சொல்கிறார் அந்த இது பார்மாக்கி. நீங்கள் என்றென்றும் இங்கே தங்கியிருந்தால் உன் எது நிபந்தனையும் நான் உங்களை மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். பொய்களின் உணவை சாப்பிட்டு ஆனால் தான் உங்களுக்கு உண்மையின் விருந்து அளிக்கிறேன் இதை சொல்லி அவர் தனது ஊழியர்களை உண்மையான ஃபுட்டை வந்து ரியல் ஃபுட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதற்கு வந்து பார்மாக்கியும் கபக்கும் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சுவையதானா பிறகு வந்து மது சொன்னேன். இதனால் நடன கடைகள் பாடல்கள் அதெல்லாம் வந்து பார்த்தா அவர் சந்தோஷப்பட்டாங்க. இந்த முறை வந்து அந்த கபக்குன்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. பார்மாக்கி வந்து அவரை வந்து எல்லா வகையிலும் புத்திசாலியும் திறமையாகவும் கண்டார். ஸோ கபாக் அணிய மதிப்பு மிக்க ஆடைகளையும் கொடுத்து நம்ம என்னோடய கட்டிடத்து பில்டிங்க்கு வந்து மேனேஜராக இருந்து சொல்லணும். கபக் வந்து அங்கே வாழ ஆரம்பித்தார். ஆனாலும் அவர் துரதிருஷ்டம்னா பார்மாக்கி வந்து இறந்து போயிட்டார். பார்மாக்கி மரத்துக்கு கலீஃபா வந்து தனது செல்வங்களையும் கைப்பற்றினார். ஸோ கபக் மீதமுள்ள சொத்துடன் வெளிநாடு போயிடுறாரு. இவர் வந்து பணத்தில் வியாபாரம் செய்து நிறைய சம்பாதிப்பார் என்று நினைத்தார். ஆனால் வழியில் அவர் கொள்ளையர்கள் கொள்ளையடிக்கப்பட்டனால் கபக் வந்து அடிமையாக ஸ்லேவ் ஆகிட்டார். அப்போ கொள்ளையர்கள் வந்து கபக்கை வந்து ஒரு காட்டு மனிதனுக்கு வந்து விட்டுட்டாங்க. காட்டு மனிதனை கபக்கை வந்து நிறைய அடிச்சுட்டே இருக்காங்க. வீட்டில் கபாக்கை கடின உழைப்பில் வந்து யூஸ் பண்ணார் அந்த காட்டு மனிதன். காட்டு மனிதன் வந்து எதையாவது கொள்ளையடிக்க செல்லும் போதெல்லாம் அவன் வீட்டுக்காக கபக்கை விட்டு செல்லணும். ஸோ கபக் வீட்டு காப்பாற்றோடு அழகான மனைவியும் பார்த்துட்டு ஒய்ஃப் இருப்பாங்க. காட்டு மனிதன் வெளியேறி பிறகு அவரது மனைவி சகோதரர் கபக்குன்னு அதனால் கொள்ளையர்கள் குடிக்கிட்டு கபாக்கை வந்து அடிமையை மாற்றி வச்சுருக்காரு. ஸோ கொள்ளையர்கள் கபக்கை ஒரு காட்டு மனிதனுக்கும் விட்டனர். அக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சார் அவர் வந்து ரொம்ப அழகாக பேசுவார். கபக் காட்டு மனிதன் மனைவி அவனை காதலித்தே இருந்தான். அதனால் வந்து காட்டை அந்த மனைவின் பயம் காரணமாக அவனால் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்டே பேச முடியாமல் இருக்காங்க. அவங்க இல்லாதப்போ வந்து ஒரு நாள் வந்து கபக் வந்து பார்த்திங்கன்னா காட்டு மனிதன் மனைவியில் துன்புறுத்தப்பட்டார். ஸோ அது வந்து கபக்கின் நகர்வு என்று காட்டு மனிதன் நினைத்தான். அதனால் வந்து அதுக்கப்புறம் கோபமடைந்து கபக்கை வந்து ஒட்டக்கத்தில் கட்டி அவரை மலையின் மீது இறக்க விட்டு விட்டார். இரண்டு நாட்களுக்கு பிறகு மலையிலிருந்து சிலர் பார்த்தாத்தை நோக்கி வருவதை கண்டார். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கபக்கை பார்த்தா அவருடைய உடல்நிலையை பற்றி வந்து கூறுறாங்க அந்த காட்டு மனுஷங்கிட்ட. பிறகு நான் அங்கே சென்று அந்த கபக்கு வந்து ஹேர் கட் பண்ணுறவர் வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. இது என் சகோதரன் கதையை கேட்டு கலீஃபா வந்து ரொம்ப சிரிக்கிறாரு. கலீஃபா என்னை ஒரு விகுதுமுடியும் பாக்தாத்தை விட்டு வெளியேற சொன்னேன். நான் வந்து பாக்தாத்தை விட்டு வெளியேறி விட்டேன். ஆனால் ஒரு நாள் கலீஃபாவோட மரண செய்தியை வந்து கேட்டேன். அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் பாக்தாத்துக்கு வந்து ஆனால் வந்து என்னோடய சகோதரர் என்னோடய பிரதர்ஸ் எல்லாமே இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு முடித்திருக்கும் சகோதரனும் நொண்டி அவரோட தந்தைக்கு சேவை செய்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அப்பா பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப வெறுத்துடுறாரு. எதுக்காக அப்படின்னா அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன், என்னை எல்லோரும் வெறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இதை பிறகு அவர்கள் தேடி நான் கஷ்கருக்கு வந்து முறித்திருத்தும் கதை வந்து விவரத்தினும் தையல்கார கஷ்கர் வந்து ராஜாவை வந்து ஹேர் கட் பண்ணுறவரோட கதையை இது பண்ணுங்க நாங்கள் அனுப்பினேன் நான் என் கடைக்கு வந்து. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு திரும்ப தொடங்கும் போது ஹம்பாக் குடிப்பதில் கடையின் போது அம்மா மேலே சில பாடல்கள் பாடுறாங்க. அவங்களோட பரிதாபப்பட்டு வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வரும்போது மனைவி வந்து உணவில் வந்து மீன் பருமினா நாங்கள் வந்து எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கும்போது அம்பாக்கு வந்து மீன் சாப்பிட்னா பலகாரங்களை எடுப்பாங்க அதை வந்து சாப்பிடாமல் எடுக்க ஆரம்பித்தேன். அம்பாக்கின் தொண்டையில் ஒரு பெரிய மீன் குக்கி வந்து மீல் சொன்னால் முல்லை வந்து அகற்ற கடுமையாக இருந்துச்சு. ஆனால் வந்து அதுக்கு வந்து கூம்பு வந்து இறந்து விட்டது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹக்கீமின் கதவில் வந்து அவரது உடலை தொங்கிவிட்டு அமைதியாக ஓடிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன பிறகு தையல்காரங்களும் இதற்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹக்கீம் அவரை இறந்து விட்டதாக நினைத்து அவரை வணிகரின் கிடங்கில் வீசினார். ஸோ வியாபாரி வந்து அவர் வந்து ஒரு திருடன் நினச்சி தவறாக நினச்சி அவர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வேளை வந்து அடித்ததால் இறந்துருக்கலாம்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாரு அந்த பிஸ்னஸ் மேனை. அதனால் அவர் ஒரு கடையில் வந்து தொங்கிவிட்டு எழுந்து நிற்க சொன்னார். ஐயா நான் உங்களுக்கு எல்லா உண்மைகளும் கூறினேன், ஆனாலும் வந்து கட்லீட்டர் கீழ்படி நான் தயாரங்க தையல்காரன் வந்து டெய்லரோட பேச்சை கேட்டு பேரரசர் வந்து மூன்று பேரும் வந்து குற்றமற்றவர்கள்னு சொல்லிட்டு கட்டளையிட்டார். ஸோ முடித்திருத்தும் அவர் வந்து இங்கே வரும்போது வந்து நீங்கள் வந்து இவரை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இதற்கு பிறகு பேரரசர் வந்து நகரத்தில் இருக்க முடித்திருத்தும் அப்புறம் மீறும்
கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, அவர் வந்து வந்த பிறகு இறந்தவரோட உடலை வந்து எரிக்கவும் மூன்று பேரையும் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. உத்தரவு வந்து வந்த பிறகு ஊழியர்கள் வந்து 90 இயர்ஸ் இருக்கிற அந்த ஹேர் கட் பண்ணுறவர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து சிறிது நேரம் கொஞ்ச நேரம் கழித்து நீதிமன்றத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பனி வெள்ளை மீறிய தாடியும் மிசின் தங்கும் காதுகளையும் பார்த்தா அரசர் வந்து சீசர் உங்கள் கதைகளுக்கு நான் நிறைய பாராட்டுகள் கேட்டிருந்தேன் நான்று ராஜா வந்து சொல்கிறாரு. நானும் உங்கள் வாயிலிருந்து சில கதைகள் கேட்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறேன் சொல்கிறார். ராஜாவோட வார்த்தைகள் கேட்டு முடித்திருத்து வந்து கைகள் அரசே நான் உங்களுக்கு சேவை செய்ய தயாராக இருக்கேன் என்று கூறினார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்தரவிருந்தால் நான் வந்து ஒரு கேள்விக்கு அரசு தலையாட்டுறாரு. ஸோ அப்போது வந்து என்ன பண்ணால் மகாராஜா வந்து ஏன் வந்து தையல்காரர் வந்து அக்கீம் மற்றும் பலர் வந்து இங்கே கூடினார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கூம்பு வந்து ஏன் இப்படி தூங்குது கோன் ஷேப்பில் இருக்குதுன்னா, இந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கும் என்ன சம்மந்தம் ராஜா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முடித்தவர் பொருள் ஐயா நான் ஏதாவது சொல்கிறேன் அதனால் நானும் ஏதாவது கேட்க விரும்புகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. முடித்தவர்கள் வந்து அவர் பேச்சை கேட்குறா ராஜா வந்து சிரிக்கிறாங்க. அதுக்கு டெய்லர் அக்கீம் ஹான்ஸ்பேக் வந்து பற்றி எல்லாருக்கும் இந்த நடந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. இதுக்கு வந்து ஹேர் கட் பண்ணுறவர் என்ன சொல்கிறார்னா உங்களுக்கு அனுமதி இருந்தால் ஆண்டவரையும் நான் இந்த கூம்பை பார்க்க விரும்புகிறேன்னு சொல்கிறார். முடித்திருத்தும் நபருக்கு உத்தரவிட்டார். கட்டளின் அவர் வந்து போய் பார்க்குறாரு. கூச்சலுக்கு சென்று அக்கீம் போல் அவரது உடலை பரிசோகித்தீங்கன்னா திடீரென்று சத்தமாக சிரிக்க தொடங்குமா. ராஜா தனக்கு முன்னால் அமைந்திருப்பதை மறந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்றாரு. அவரோட முதுமையின் காரணமாக பைத்தியம்னு நினச்சிட்றாங்க அவங்க. ஆனால் வந்து முடித்திருத்தும் நபரோட வந்து இப்படி ஏன் சிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அம்பேக் வந்து இறக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கைகளை வந்து கூப்பிய முடித்திருத்து மன்னன் ராஜாகிட்ட போய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, எப்படி உங்களால் நிரூபிக்க முடியும், நிரூபித்து காட்டுங்க அவர் உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. முடித்திருத்தும் நபர் வந்து நம்மளோட பையில் வந்து எண்ணெய் பாட்டில் எடுத்து அதை வந்து ஹேண்ட்பேக்கின் வந்து கை கழுத்தில் வந்து தேய்க்க ஆரம்பிக்கிற கூம்பின் வாயில் வந்து ஒரு சிறிய இடுக்கி சுருகப்பட்ட முன் அந்த மீன் முள் மாடி சொல்லி அதை எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கை கால்களை வந்து அசைய ஆரம்பித்து பெருமூச்சு வந்து எழுந்து உட்கார்ந்துறாரு அந்த ஹேண்ட்பேக்கு. நீதிமன்றத்தில் வந்து அமர்ந்தன எல்லாருமே அதிர்ச்சியாக இருக்காங்க. மன்னர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக, ஓ அவர் வந்து எழுந்துட்டாரா, அரச நூலகத்தில் வந்து உங்களோட கதையெல்லாம் நான் எழுதி வைக்கிற லைப்ரரியில் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு வந்து டெய்லர் சொல்கிறேன் ஆக்கியமும் வணிகர்கள்லாம் வந்து நிறைய பரிசெல்லாம் கொடுத்து வெகுமதி கொடுத்து அனுப்புகிறார். மாதாந்திர சம்பளத்தில் நீதிமன்றத்தில் வந்து கதைகள் சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த ஹேர் கட் பண்ணுறவர், அதை வந்து நியமிச்சுறாரு. ஸோ இவ்வாறு அமைச்சரின் மகள் ஷெர்ஷாத் வந்து மொத்த கதையும் சொல்லி அமைதியாகிடுறாங்க. அந்த மாதிரி இவரோட கதையை ஃபுல்லாக வந்து படிக்க சொல்லி அவருக்கு வந்து லைப்ரரியில் எழுது வச்சு அவரோட ஸ்டோரிஸ் ஃபுல்லாக வந்து அந்த புக்கெல்லாம் புக்காக மாற்றுறாங்க. அந்த மாதிரி தான் வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து இந்த கதையை வந்து கேட்க ஆவலாக இருக்கும்போது ஷர்ஷாத் வந்து அவங்களோட கதையை திறந்துறாங்க. இந்த மாதிரி மகாராஜுக்கும் வந்து அச்சராத்துக்கும் கொல்லப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க.